ஆறுமுக நான் ஆளு பாலா கிண்டினிக்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கறி விருந்து. நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டபுரா நல்லா சூடாயிருச்சு. ஒரு 4.5 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். 20 கிலோ பிரியாணின்றதுனால 4.5 லிட்டர் சேர்த்துக்கலாம். 4 லிட்டர் சேர்த்தா கூட போதும். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்தா பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக ஒரு 4.5 லிட்டர் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணோம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனாதான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பொறுமையாக ஆனியனை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 20 கிராம் சேர்த்துக்குங்க ஆனியன் கூடவே. வீடியோ ஃபுல்லாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன் எப்பப்போ போடுறேன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போ தான் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக மனமாக வரும். அடுத்துதான் புதினா, கொத்தமல்லி பெரிய கட்டு, ஒரு ஒரு கட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவை இந்த ஆயிலே ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பிரியாணி சாப்பிடும் போதும் நல்ல மனமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போவே ஆட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொத்தமல்லி புதினாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணி சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 800 கிராம், அப்புறமா பார்த்துன்னு லாஸ்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். 1 கிலோக்கு 10 கிராம், 20 கிலோக்கு 200 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி 7 கிலோ, தயிர் 3 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் ஃபர்ஸ்ட்லேயே தக்காளி கூடவே கூட நீங்கள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். ஆறுமுகா நான் ஆளு பாலா கிண்டினிக்கிறா. ஆறுமுகம் சும்மாவே கோச்சிக்கணும். 20 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, சிக்கன் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் போதும்.
ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 26 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு 1300 அளவு, 20 கிலோவுக்கு 26 லிட்டர். தண்ணி ஆட் பண்ண உடனே டபரா மூடி போட்டு மூடிடலாம். வெக்கே கட்டி தண்ணியை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி நல்லா விறகு அதிகமாக வைங்க. அப்போ தான் நல்லா டக்குன்னு கொதி வரும். பிரியாணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணலாம். 20 கிலோ அரிசியை நல்லா ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக நடுவில் கொட்டு. அரிசியை நல்லா சென்டராக பார்த்து கொட்டிட்டு ஒரு 2 டைம் லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே எறிட்டோம், இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு முறை. பிரியாணி தம் போகிற ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டு டக்குன்னு டபரா மூடி போட்டு பிரியாணி தம் போட்டலாம். கீழே நெருப்பு சுத்தமாக விடாதீங்க, ஃபுல் நெருப்பு ஏற்று மேலே போட்டுருங்க. கரெக்டாக தம் போட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், அதுக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்ருக்கும். பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் பிரியாணியை சூப்பராக செஞ்சு அருமையாக சாப்பிட்றீங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.